श्रीमते रामानुजाय नमः श्रीमत्वरवर मुनये नमः श्री वानाचल महामुनिभ्यो नमः श्री वानमामलै पेरुमाल कोविलै चेर्ंद श्री वानमामलै मठम् नित्य तिरियाराधनम् வெகுகாலமாக நடந்து வருகிறது. புன்னான சுவாமி காலம் முதல் தற்சமயம் வரை விடாமல் தொடர்ந்து நடந்து வருகிறது. தினந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திரியாராதனம் நடைபெறும். அந்த காலத்தில் கீழச்சேத்தி மேலச்சேத்தி என்று இரண்டு சேத்தி வகையாக திரியாராதனம் நடைபெற்றது. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஜாஸ்தியாக இருந்தார்கள், மடத்தில் இடம் காணாது என்பதை குறித்து கீழச்சேத்தி என்று சன்னிதி தெருவிற்கு ஒரு நாளும், மேலச்சேத்தி என்று மாடத்தெரு, கச்சேரி தெரு, ராமானியன் தெரு, அந்த தெருவில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் திரியாராதனம் நடைபெற்று வந்தது. அது தற்காலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குறைந்து போனதால் ஏதோ சுருக்கமாக நடைபெற்று வருகிறது. அந்த சேத்தி முறை இப்பொழுது கிடையாது. யார் வந்தாலும் திரியாராதனம் நடைபெறும். தினந்தோறும் சுமாராக 50 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சாதாரண நாளில் திரியாராதனம் சத்தில் அன்வைத்து வருகிறார்கள். தீர்த்த திருநட்சத்திரத்தில் விசேடமாக எல்லோரும் அன்வைப்பார்கள். மற்றும் அந்த காலத்தில் விசேஷ நாட்களில்தான் பெண் பிள்ளைகளுக்கு திரியாராதனம் நடந்து வந்தது. அதாவது வர்த்தமான சுவாமியின் திருநட்சத்திரம், முந்தின சுவாமியின் தீர்த்தம் திருநட்சத்திரம், மற்றும் உத்தானம், ஸ்ரீ சுவாமியின் சதுர்மாசம் முடிந்து உத்தானம், இந்த 4 தினங்களுக்கும் ஸ்மார்த்தர்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு திரியாராதனம் நடைபெற்று வந்தது. தற்சமயம் பெண் பிள்ளைகள் எல்லோருமே திரியாராதனம் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் ஜனங்கள் குறைந்து விட்டார்கள், அதனால் எல்லோருக்குமே திரியாராதனம் நடைபெற்று வருகிறது. முதல் தரையில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதாவது கிரந்தான்வயம் காலக்ஷேபமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்வைப்பார்கள். இரண்டாவது வரையில் கிரகஸ்தர்கள் மற்றும் பிரம்மச்சாரிகளும் அன்வைத்து வருகிறார்கள். இப்போது மூன்றாம் தரையில் அந்த காலத்தில் பிரம்மச்சாரிகள் மட்டும் அன்வைத்து வந்தார்கள். இப்பொழுது மூன்றாம் தரையில் பிரம்மச்சாரிகள் மற்றும் பொன்பிள்ளைகள் திரியாராதனம் அன்வைத்து வருகிறார்கள். தற்சமயம் அசலூர்காரர்கள் மற்றும் உள்ளூர் கோவிலில் கைங்கரியம் பண்ணும் மற்ற கைங்கரியவரர்கள் அவர்களுக்கு 4 தரை என்று உள்ளது. அதில் அவர்களுக்கு திரியாராதனம் நடைபெற்று வருகிறது. முன்காலத்தில் பாகவதர்கள் உற்சவ காலத்தில் நிறைய பேர் வருவார்கள். அவர்களுக்கு மாத்தலாக மாற்றி கொடுக்கறது உண்டு. பிரசாதம் இல்லாமல் மாத்தலாக மாற்றி கொடுக்கறது உண்டு. இப்பொழுது தற்சமயம் அவர்களும் உட்கார்ந்து அன்வைத்து சாப்பிடுகிறார்கள். இந்த திரியாராதன கைங்கரியத்துக்கு ஜனங்கள் நிறைய பேர் பணம் அனுபவித்து அனுப்பி வருகிறார்கள். இல்லாத நாட்களில் மடத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. தீர்த்தம் திருநட்சத்திரத்தில் விசேஷமாக திரியாராதனம் நடைபெறும். அவரவர்கள் பிறந்த நாள் மற்றும் விசேஷ நாட்களில் விசேஷமாக திரவிய சகாயம் பண்ணி திரியாராதனம் நடைபெற்று வருகிறது. தடியங்காய், வாழைக்காய், அவருக்காய், பீன்ஸு, புடலங்காய், இம்மி தான் மடத்தில் சவுச்சோ இம்மி தான் திருத்துவோம். வேறு ஒன்றும் கிடையாது. கொத்தமல்லி கருவேப்பிலை, தேங்காய், இம்மி தான் மடத்துக்கு இம்மி தான். அப்புறம் கோவிலுக்கு காலையில் விசிறு பால், நைட்டில் துர்சா பால், அப்புறம் சாமிக்கு பால், தயிர் இம்மி தான். இங்கே தயிர் இம்மி தான். உப்பு புளிக்காரமும் இல்லாமல் சுவையிடாது. உப்புங்கிறது சாத்திகம், புளிங்கிறது தாமசம், உரைப்புங்கிறது ராஜசம். இதில் எலுமிச்சம்பழ புளிப்பு சாத்திகம் தாமசம், புளியினுடைய புளிப்பு தாமச தாமசம், உப்பு சாத்திகம், மிளகு சாத்திகம், முளகாவத்தல் ராஜசம். கோவிலிலிருந்து பெருமாள் தாயார் வருடத்தில் 3 தினங்கள் மடத்திற்கு எழுந்துள்ளார்கள். அதாவது கன்னியாபுர ஊசு முதல் ஜீயர் சுவாமியின் திருநட்சத்திரம். அன்றைய தினம் பெருமாள் தாயார் பல்லக்கில் மாடவீதி புறப்பாடாக எழுந்துள்ளி மடத்திற்கு எழுந்துள்ளார்கள். சிகப்பு கம்பளம், ரத்ன கம்பளம் விரித்து வரவேற்பு, அதாவது ஸ்ரீ சுவாமியின் திருப்பரிவட்டம் சமர்ப்பித்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு திருவடி சோதித்து பெருமாளை உள்ளே எழுந்துள்ள பண்ணுகிறார்கள். அப்பொழுது முதல் ஜீயர் சுவாமியும் தோழிக்கிணியாளில் ஏழப்பண்ணி பெருமாளை வரவேற்கிறார். அவருக்கும் விசேஷ மரியாதை பண்ணப்படுகிறது. பண்ணி அர்ச்சகர் சுவாமிக்கு மரியாதை பண்ணி, வர்த்தமான சுவாமிக்கு மரியாதை பண்ணி, பின் பெருமாளிடம் பிரார்த்தனை பண்ணி அரளிப்பாடு சாதிக்கிறார்கள். இந்த அரளிப்பாட்டில் அரளிப்பாடு வனமாமலை ராமானுஜ ஜீயர்,
நம் அரங்கநகரப்பன் கட்டளையிட்ட படித்திரம் உன்னால் ஒன்றும் தாழ்வில்லையாம் என்று நியமிக்கிறார் என்று பெருமாள் நியமிக்கிறார் என்று அர்ச்சகர் சாதிப்பார். உடனே கட்டிமேளம் சேர்த்து பெருமாள் தாயார் உள்ளே எழுந்துவிடுவார்கள். பின் விடாயத்தி கோட்டி திருவந்தி காப்பில் நான் விடைபெறும். இன்றைக்கும் மடத்தில் மூணு நாளைக்கு பெருமாள் எழுதுறார். அன்னைக்கு மாப்பிள்ளைங்கிற முறையில் திரட்டி பாலம் செய்கிறது உண்டு. அதை தவிர மிளகுலாம் சாத்துமது, மிளகுலாம் கரையமது, மிளகுலாம் குழம்பு, முடாவத்தில் சேர்க்கக்கூடாது. பெருமாள் எழுதுறதுக்கு முடியாது. அன்றைய தினம் விசேடமாக பெருமாள் தாயாருக்கு திருவஞ்சனம், தங்கக்குளம், தங்க பட்டில்கள் இது சமர்ப்பித்து விசேட திருவஞ்சனம், சேவாகாலம் கோஷ்டிகள், விசேட திதிப்பு கோஷ்டிகள் எல்லாம் நடைபெறும். சாயங்காலம் ஸ்தோத்திரபாட கோஷ்டி, விசேஷ பிரசாத விநியோகம் எல்லாம் நடைபெறும். பின் பெருமாள் தாயார் மடத்திலிருந்து கோவிலிற்கு எழுந்துவிடுவார். அந்த சமயத்தில் பொன்னானுஜியர் சுவாமி வழி அனுப்பி வைப்பார். அப்போதும் பொன்னானுஜிய சுவாமிக்கு மரியாதை விசேஷமாக நடைபெறும். அதே மாதிரி வருஷத்தில் சித்திரை உற்சவம் ஒன்பதாம் திருநாள் அன்று பெருமாள் தாயார் மடத்திற்கு எழுந்துவிடுகிறார்கள். அன்றைய தினம் விசேஷமாக அங்குமணி என்று சொல்லி மடத்தில் உள்ள பெஞ்சன சாமான்கள் மற்றும் தங்க பாத்திரங்கள் எல்லாம் வாசலில் பெருமாளுக்கு வரவேற்புக்காக காய்கறிகள் மற்றும் பழங்கள் எல்லாம் சமர்ப்பித்து பெருமாள் தாயார் வரவேற்பார்கள். அன்றைய தினமும் விசேஷ திருமஞ்சனம் கோஷ்டி எல்லாம் நடைபெறும். கனு அன்றும் பெருமாள் தாயார் மடத்திற்கு எழுந்துள்ளார். அன்றைய விசேஷ தினம் அதாவது பெண்கள் தனது பிறந்தகத்திற்கு வந்து கனுப்பிடி வைப்பது என்று வைப்பது வழக்கம். அதேபோல் பெருமாள் தாயார் மடத்திற்கு எழுந்துள்ளி அரங்கநகரப்பன் எழுந்திருக்கக்கூடிய அந்த ஊஞ்சலிலேயே பெருமாள் தாயாரை எழுந்துள்ள பண்ணி விசேஷ கோஷ்டி எல்லாம் நடைபெறும். அது விசேஷம். அன்றைய தினமும் மிளகுதான். ஏன் மிளகு சேர்க்கிறார்கள் என்றால் கோவிலில் பெருமாளுக்கு மிளகுதான் தளிகை எல்லாம் சேர்க்கப்படுகிறது. அதாவது மூலவருக்கு பூமியிலிருந்து அவதாரமானபடியினால் அவருக்கு சிரசில் வெட்டுக்காயம் பட்டதினால் இரத்தம் பீரிட்டு வந்தது. அதை போக்குவதற்காக விசேஷ மூலிகை தைலங்கள் சமர்ப்பித்து நல்லெண்ணையும் தினந்தோறும் திருமஞ்சம் நடைபெறுகிறது. அதனால் மிளகுதான் தளிகையில் சேர்க்கப்படுகிறது. அதேபோல் மடத்திற்கு பெருமாள் எழுந்துள்ள சமயங்களில் மிளகு தளிகை விசேஷமாக நடைபெறுகிறது. இதுக்கு பேர் சத்திரம் மாதிரி போஜனம் சொல்லக்கூடாது. ததியார அகனம்னு பேர். தச்சத்தினால பெருமாள் அவன் அர்த்தம். ததியார்னா அவனை சேர்ந்தவர்கள் பாகவதர்கள் பக்தபாதவர்களுக்கு ஏற்பட்ட ஆராதனம். மனித பிறவிக்கு சோதில்லாமல் வளைய வர முடியாது. அதனால் அதில் ததியாராதனம் ஒரு பெருமையான சொல்லாக நம் பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை கூடி வரை நமக்கு தாத்துவம் தெரியாட்டாலும் உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். இதுதான் இடையினுடைய பிரார்த்தனை. எல்லா இடங்களிலும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த ஊரில் வானவாமலை மடத்தில் சாத்துமுறையானதும் முதல் தரையில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதாவது கிரந்தாண்மையான அதிகாரிகள் வீட்டிருப்பார்கள். இலையில் பருப்பு கரைவது முதலில் சாதிக்கப்பட்டு இருக்கும். அதில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்துள்ளிருப்பார்கள். ஸ்ரீ சுவாமி எழுந்துள்ளதும் தீர்த்தம் திருநட்சத்திரம் விசேஷ நாட்களில் உன்னான சுவாமியினுடைய பிரபத்தி மங்களாசாசனம் சேவிக்கப்படும். அதன் பிறகு பெருமாள் தீர்த்தம் சாதித்து ஸ்ரீசைலேயாபாத்திரம் ரமேஜா மாத்ரு தனியன் தொடங்கி மாதாபிதா ஆத்தியசனக்குழு உலாவிராம் ஸ்ரீபத்ததங்கிரிவிடம் பிரபாய மூர்த்தா தனியன் வரை செய்து அப்புறம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் தனியன்களும் சேவிக்கப்பெற்று அன்றைய தினம் எந்த சுவாமியினுடைய தீர்த்த நிறுத்தம் உண்டோ அந்த சுவாமியினுடைய தனியனும் சேவிக்கப்பெற்று சுவாமி எழுந்துள்ளியிருப்பார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமுது செய்ய ஆரம்பித்த பிறகே ஸ்ரீ சுவாமி பிட்சைக்கு எழுந்துள்ளுவார்.